பூமி சித்தார்த் சீரியலில் பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கான சூப்பரான புரோமை இருக்கிருக்காங்களே சொல்லலாம் முக்கியமான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா போமி வந்து பிரீத்தியை வந்து நோஸ்கர் பண்ணிடுறாங்க ரம்யா கல்யாணத்துக்காக வந்து டிஷ்ஷை வந்து என்ன மாதிரி செலக்ட் பண்ணலான்னு காரங்க வந்து டிஸ்கஸ் இருக்காங்க மொத்த ஃபேமிலியும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க காரங்க வந்து சொல்கிறாங்க எங்களால் எல்லா வெரைட்டியும் செஞ்சு தர முடியும் உங்களோட ஃபேவரேட் என்னமோ அதை சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு தரோங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டு வந்து சொல்கிறாங்க டால் மக்னி அது மாதிரி ஒன்று ரெண்டு பேரெல்லாம் சொல்லி காட்டுறாங்க ஒன்றை வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு அது மாதிரி வேணாம்னா இது மாதிரி ஒரு இட்லி தோசை பூரி பொங்கல் மாதிரி வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இன்னும் பாரம்பரியம் ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைச்சிங்க வச்சுக்கிங்களேன் சிறுதானிய உணவுகள் இது மாதிரி சொல்கிறாங்க இது மூணுத்தில் உங்களோட சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிரீத்தி வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து லுக்வைஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது எல்லாத்தையும் பார்த்தாலே அட்ராக்டிவாக இருக்கணும் கல்யாணமும் கிராண்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க நார்த் இந்தியன் ஃபுட் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க பூமி வந்து நிறுத்துங்க 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 நார்த் இந்தியன் ஃபுட்டுனா பெரியவங்களால் சாப்பிடவும் முடியாது ஃபுட்டு நிறையா வேஸ்டேஜ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஜெரிக்காது நம்ம கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு அப்புறம் பின்னாடி பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும் அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சிறுதானிய உணவு தான் ஓகேங்கிற மாதிரி தோணுது ஃபுட்டும் வேஸ்டேஜ் ஆகாது பெரியவங்களுக்கும் ஜெரிக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த காலத்தில் வைக்கும்போது எல்லாருமே பிடிச்சி சாப்பிட்றப்ப நம்ம கல்யாணம் வந்து ஓஹோன்னு நடக்குங்கிற மாதிரி பொம்மி வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து எல்லாரும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தாத்தாலேருந்து எல்லாருமே சிதம்பரமும் ஓகே சொல்லிடுறாங்க தாத்தா வந்து சம்பந்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க இது மாதிரி சிறுதானிய உணவு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க பொம்மி சொன்னால் இந்த வீட்டில் என்ன எல்லாமே டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க சிறப்பாக இருக்கணும்ப்பா சாப்பாடு எந்த விதமான குறையும் இல்லாமல் சூப்பராக இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிரீத்தி இந்த பக்கம் அப்செட் ஆகுறாங்க என்னடா ஒரு சின்ன ஃபுட் ஃபுட்டில் கூட பொம்மி சொல்கிறது தான் இந்த வீட்டில் நடக்குதுங்கிற மாதிரி அவங்க வந்து மைண்டில் வந்து தாட் பண்ணுறாங்க இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்தது பிரீத்தி வந்து பொம்மிக்கு என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எபிசோட் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம்